விவகாரத்தில் நிலைப்பாடு மாறுபட்டாலும் மலேசியாவில் மேலை நாடுகளின் முதலீடுகள் அதிகரிப்பு. பிரதமர் பெருமிதம். அமைதி நிலைத்தன்மை வளப்பத்தை பேணுவதில் வலுவான ஒத்துழைப்பு. ஆசியான் நாடுகளுக்கு மலேசியா அழைப்பு. சமூக ஊடகங்கள் உரிமை பெற வேண்டும் எனும் அரசாங்கத்தின் கடப்பாடு. முன்னேறிய நாடுகள் அறிந்து கொள்ள ஆர்வம். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக, உங்களுடன் நான் சூர்யா சம்பத். அதிக முதலீடுகளை ஈட்டுகிறது மலேசியா. காசா விவகாரத்தில் ஐரோப்பிய நாடுகளுடன் மாறுபட்ட நிலைப்பாட்டை மலேசியா கொண்டிருந்தாலும் அந்த வட்டாரங்களில் இருந்து முதலீடுகளை பெறுவதில் நாட்டுக்கு முடக்கமில்லை. மின்சார மின்னியல் துறை முதலீடுகளில் மேலை நாடுகளின் முதன்மை தேர்வாக மலேசியா நீடிப்பது குறித்து பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் பெருமிதம் தெரிவித்தார். மலேசியாவில் அமெரிக்க நிறுவனங்களின் முதலீடு மிக அதிகமாக 26 விழுக்காடாக நீடிக்கிறது. அத்துடன் காசா விவகாரத்தில் மலேசியாவுடன் எதிரெதிர் நிலைப்பாட்டை கொண்டிருக்கும் ஜெர்மனி, அதன் மிகப்பெரிய குறைக்கடத்தி நிறுவனமான இன்ஃபினியான் டெக்னாலஜிஸ் ஏஜி இங்கு முதலீடு செய்ய அனுமதித்திருப்பதையும் பிரதமர் சுட்டினார். புவிசார் அரசியலுக்கு அப்பால் நாட்டின் வர்த்தக சூழல், நட்புறவான கொள்கைகள், டிவேட், பொறியியல் கல்வி மேம்பாடு ஆகியவை முதலீடுகளை ஈர்க்க ஊக்கியாக அமைகின்றன. நாட்டின் செயற்கை நுண்ணறிவு தேவையை நிறைவு செய்யும் பொருட்டு அது சார்ந்த துறை அல்லது புலத்தை உருவாக்க வட மலேசிய பல்கலைக்கழகம் கேட்டுக்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். மின்சார மின்னியல் துறை சார்ந்தோருடன் 2025 வரவு செலவு திட்டம் குறித்த ஆலோசனை கூட்டத்தில் டாக்டர் ஸ்ரீ அன்வார் உரையாற்றினார். மற்றொரு நிலவரத்தில் ஆசியானின் 57 நிறைவாண்டை முன்னிட்டு பிரதமர் வாழ்த்து செய்தி வெளியிட்டார். வட்டாரத்தின் அமைதி நிலைத்தன்மை வளப்பத்தை காக்க பல்வேறு துறைகளின் உறுப்பு நாடுகளின் ஒத்துழைப்பு வலுப்படுத்தப்பட வேண்டும். உறுப்பு நாடுகளை வளப்படுத்தவும் எதிர்காலத்தை உறுதிப்படுத்தவும் பொருளாதார பங்காளித்துவ முயற்சிகள் அதிகரிக்கப்பட வேண்டும் என டாக்டர் ஸ்ரீ அன்வார் வலியுறுத்தினார். தலைமைத்துவம் என்பது முள் கிரீடத்துக்கு ஒப்பானது. அடுத்த ஆண்டு ஆசியான் கூட்டமைப்புக்கு மலேசியா தலைமையேற்கவிருப்பது பெருமையே. ஆனாலும் வட்டார உலகாய புவிசார் அரசியல் நெருக்கடிகள் மலேசியாவுக்கு பெரும் சவாலாக அமைகின்றன. செயற்கை நுண்ணறிவு வாயிலாக தயாரிக்கப்பட்ட அது பற்றிய தொகுப்பு அடுத்து உங்கள் பார்வைக்கு. சீன கடல் கோரும் வட்டாரம் மீதான உரிமைகள் நீண்ட காலமாக தொடர்ந்து வரும் பிரச்சனையாகவும் அச்சுறுத்தலாகவும் மாறக்கூடும். இவ்வாறான சர்ச்சைகளை தீர்க்கும் வாய்ப்பை ஆசியான் தலைமை பொறுப்பில் இருக்கும் கோலாலம்பூர் பெற்றிருக்கிறது. சீனாவுடனான நட்புறவை பயன்படுத்தி பெய்ஜிங் உடனான பேச்சுவார்த்தையை மேற்கொண்டு தென் சீன கடல் தொடர்பான சிஓசி எனப்படும் கோட் ஆஃப் கண்டக்ட் முறையை ஏற்படுத்தலாம். பெய்ஜிங் கோலாலம்பூர் மீது நம்பிக்கை கொண்டிருப்பது நல்லதொரு எதிர்பார்ப்பாக அமைந்துள்ளது. ஆகையால் இந்த விவகாரத்தில் ஆசியான் தலைவராக திகழும் மலேசியா கோட் ஆஃப் கண்டக்டின் கட்டமைப்பை இறுதி செய்யும் வாய்ப்பை கொண்டுள்ளது எனலாம். எனவே மற்ற 9 ஆசியான் நாடுகளையும் வழிநடத்தி சீனாவுடன் கலந்துரையாடி நம்பிக்கையை ஏற்படுத்தும் ஓர் உந்துதலாக தலைமை பொறுப்பில் இருக்கும் மலேசியா திகழ்கிறது. பாலஸ்தீனத்தில் மனிதாபிமான பிரச்சனைகளை முன்னெடுப்பதிலும் மலேசியாவின் தலைமைத்துவத்தை மேலும் வலுப்பெறச் செய்யலாம். ரஷ்யா, சீனா மற்றும் அமெரிக்கா போன்ற ஆசியா கலந்துரையாடல் வழி இதனை மேற்கொள்ளலாம். பாலஸ்தீனத்தில் இஸ்மாயில் ஹானியின் கொலை சம்பவம் காசாவின் போர் நிறுத்த நிலைமைக்கு தடையாகிவிட்டது. எனவே ஆசியான் தலைவரான மலேசியா இந்த பிரச்சனையை ஆசியானின் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும். அதோடு மற்ற 3 பெரிய நாடுகளின் கவனத்திற்கும் கொண்டு வர வேண்டும் என நான் வலியுறுத்துகிறேன். இந்த கடினமான பணி வெற்றியடைந்தால் அரச தந்திர பேச்சின் மூலம் இந்த மோதல்களை தீர்ப்பதற்கான புதிய அளவுகோலை மலேசியா உருவாக்கும். மலேசியா
உலகளாவிய பிரச்சனைகளை வெளிப்படையாக பேசுவதிலும் எந்த ஒரு பிரச்சனையையும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்ப்பதிலும் சிறந்த முன்னோடியாக திகழ்கிறது. ஆசியானில் ஒருமித்த குரலாகவும் கடல் எல்லைகள் மற்றும் பாலஸ்தீனத்தில் மனித உரிமைகள் தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்கும் முன்னோடியாகவும் விளங்குகிறது. ஆசியான் தலைமைத்துவ அனுபவம் மற்றும் வலிமை கொண்டுள்ள மலேசியா எதிர்காலத்தில் முக்கிய பங்காற்றக்கூடிய சிறந்த முன்னுதாரணமாக விளங்கும் என்பதில் ஐயமில்லை. ஐஷா ஹிஷாம், ஆர்டிஎம். புறநகர் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த அரசு 1049 கோடி ரிங்கிட்டை முதலீடு செய்துள்ளது. உட்புற பகுதிகளில் வாழும் மக்கள் நலனிலும் அரசு அக்கறை கொண்டிருப்பதை அது புலப்படுத்துவதாக துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அகமத் ஜைத் ஹமிடி தெரிவித்தார். புறநகர் பகுதிகளில் சாலை பராமரிப்பு, நீர், மின்சார விநியோகம், சமூக நிகழ்வுகளுக்கென வசதி போன்றவற்றில் கவனம் செலுத்தப்படுகிறது. அதற்காக 2020 ஜூன் முதல் இவ்வாண்டு வரையில் 1049 கோடி ரிங்கிட் முதலீடு செய்யப்பட்டுள்ளது. தரமான அடிப்படை வசதி முதலீடுகளை கவரும் நிலையில் வேலைவாய்ப்புகளையும் அதிகரிக்கும் என துணை பிரதமர் குறிப்பிட்டார். 2024 தேசிய கிராம வட்டார முன்னேற்ற திட்டமிடல் மாநாட்டை தொடக்கி வைத்து டாக்டர் ஸ்ரீ அகமத் ஜஹீத் உரையாற்றினார். ஆக்கப்பூர்வ சிந்தனை, ஆரோக்கியமான போட்டித்தன்மை, படைப்பாற்றல் ஆகிய திறன்கள் ஆற்றல் மிக்க தொழிலாளர்களை உருவாக்க துணை புரிகின்றன. ஆக அத்தகைய திறன்களை மலேசியர்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ ஃபடிலா யூசுப் வலியுறுத்தினார். நாட்டில் ஆற்றல் மிக்க ஆள்பலத்தை அதிகரிக்க தொழிலாளர் திறன் மேம்படுத்தப்பட வேண்டியது அவசியம். ஆக்கப்பூர்வமான சிந்தனை திறன், விமர்சனங்களை எதிர்கொள்ளும் ஆற்றல், செய்யும் தொழிலில் புத்தாக்கம் ஆகியவற்றை வளர்த்து கொண்டால்தான் நாட்டில் திறன்மிக்க தொழிலாளர்களை உருவாக்க முடியும். திறனை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளுக்கு ஏற்ப ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு கூறுகளிலும் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என துணை பிரதமர் வலியுறுத்தினார். இண்ட வாட்டர் கன்சோர்டியம் நிறுவனத்தைச் சேர்ந்த 380 பணியாளர்களுக்கு மலேசிய தொழில்திறன் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சியில் டாக்டர் ஸ்ரீ ஃபடிலா கலந்து கொண்டார். சமூக ஊடக நிறுவனங்கள் உரிமம் பெற வேண்டும் எனும் மலேசியாவின் முனைப்பு உலக நாடுகள் சிலவற்றின் கவனத்தை ஈர்த்துள்ளது. அத்தகைய நடவடிக்கையை பின்பற்ற அந்த நாடுகள் விரும்புவதாக தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபடேல் தெரிவித்தார். சமூக வலைத்தளங்களுக்கு உரிமம் வழங்குவதற்கான நடைமுறைகள் குறித்து ஆழமாக அறிந்து கொள்ள சில நாடுகள் MCMC-ஐ தொடர்பு கொண்டன. அதில் பிரிட்டனின் தொடர்பு கண்காணிப்பு அமைப்பான ஆஃப்காமும் அடங்கும். தவிர உரிமம் வழங்குவதற்கான முறைகள் பற்றி சிங்கப்பூரும் வினவியதாக அமைச்சர் கூறினார். சமூக வலைத்தள சேவை வழங்குநர்கள் பொறுப்புணர்வோடு செயலாற்ற வேண்டும் என்பதற்காக ஏற்றப்பட்ட இந்த உரிம நடைமுறை அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் தேதி நடப்புக்கு வருகிறது. அது 2025 ஆசியான் உச்சநிலை கூட்டத்திற்கு தலைமையேற்க உள்ள மலேசியாவுக்கு மணிமகுடம் சூட்டும் என ஃபாமி நம்பிக்கை தெரிவித்தார். மலேசியா உட்பட தென்கிழக்கு ஆசியாவில் தயாரிப்பு மையத்தை நிறுவும் திட்டத்தை டெஸ்லா கைவிட்டதாக அறிக்கை ஒன்று பரப்பப்படுகிறது. அது அந்த மின் வாகன உற்பத்தி நிறுவனத்தின் அதிகாரப்படியான அறிக்கை அன்று என முதலீட்டு வர்த்தக தொழில் அமைச்சு விளக்கியது. பெயரிடப்படாத மூலத்திலிருந்து பெறப்பட்ட அந்த அறிக்கையை தாய்லாந்து ஊடகம் வெளியிட்டது. உலகளவில் டெஸ்லாவின் வர்த்தக இயக்கத்தின் அடிப்படையில் அந்த திட்டத்தை கைவிடும் முடிவு அமைந்திருக்கக்கூடும் என கருதப்படுகிறது. ஆனால் மீட்டியும் அதன் நிறுவனங்களும் 2022 டிசம்பர் முதல் முனைந்து வரும் தொழில்துறை முதலீட்டுச் சூழ புத்தாக்கத்துக்கு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்தில் ஆலையை திறக்கும் திட்டத்தை டெஸ்லா தொடரவில்லை என்றும், மின்னூக்கி நிலையங்களை வலுப்படுத்துவதில் மட்டுமே அது கவனம் செலுத்துவதாகவும் பேங்காக் செய்தித்தளம் நேற்று தகவல் வெளியிட்டது. தொடர்ந்து அதிகரிக்கிறது கிரேட்டர் குவாலலம்பூர் பகுதி மக்கள் தொகை. கடந்த ஆண்டை காட்டிலும் அதன் மக்கள் தொகை 2.25 விழுக்காடு உயர்ந்து 88 லட்சத்துக்கும் மேல் அதிகரித்திருப்பதாக பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஜலேஹா முஸ்தபா தெரிவித்தார்.
2030-க்குள் கிரேட்டர் குவாலலம்பூர் பகுதி மக்கள் தொகை தொடர்ந்து அதிகரித்து 98 லட்சத்தை தொடும் என கணிக்கப்பட்டுள்ளது. நகர மக்கள் தொகை பெருக்கத்தோடு புறநகர் பகுதிகளில் இருந்தும் மக்கள் அங்கு அதிகம் குடியேறுவதால் அந்த எண்ணிக்கை அதிகரிக்கிறது. அதனை உணர்ந்து குவாலலம்பூர் மக்கள் அனைவருக்குமான அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் தேவை இருப்பதை அமைச்சர் உணர்த்தினார். காற்று மாசு, பசுமை குடில் வழி வெளியேற்றம் முதலியனவும் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என அவர் நினைவுறுத்தினார். டிபிகேஎல் முனாரா ஒன்றில் நடைபெற்ற குவாலலம்பூர் கூட்டரசு பிரதேசத்தின் 10ஆம் திட்டமிடல் வழிகாட்டி அறிமுக தொடக்க விழாவில் டாக்டர் ஜலேஹா உரையாற்றினார். ஃபேஸ்புக்கில் பரவலான சிறுநீரக விற்பனை விளம்பரம், அது குறித்து சுகாதார அமைச்சு போலீசிடம் புகார் அளித்துள்ள நிலையில் விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக குவாலலம்பூர் மருத்துவமனையின் சிறுநீரக மருத்துவ நிபுணர் டாக்டர் முகமது ஜைமி அப்துல் வஹாப் தெரிவித்தார். சிறுநீரகத்தை சமூக ஊடகங்கள் வழி விற்கும் நடவடிக்கை சட்டத்திற்கு புறம்பானது, அதனை சமய ரீதியிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என டாக்டர் முகமது ஜைமி கூறினார். ஃபேஸ்புக்கில் சிறுநீரக விற்பனை மீதான விளம்பரம் வெளியிடப்பட்டது. அது சட்டவிரோத நடவடிக்கை என்பதால் ஃபேஸ்புக்கில் இருந்து அந்த விளம்பரத்தை நீக்குமாறு தாய் நிறுவனமான மேத்தாவிடம் புகார் அளிக்கப்பட்டது. உடல் உறுப்பு விற்பனையில் ஈடுபடுவோருக்கு எதிராக சட்டம் 670 ஆள்கடத்தல் தடுப்பு மற்றும் 2007 குடியேற்றக்காரர்கள் கடத்தல் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என டாக்டர் முகமது ஜைமி நினைவுறுத்தினார். AES தானியங்கி செயலாக்க முறைக்கு பதிலாக ஆவாஸ் பதிவு கருவிகளை பொருத்துவது கட்டம் கட்டமாக மேற்கொள்ளப்படும். அதிக விபத்துகள் நேரும் பகுதிகள் அடையாளம் காணப்பட்ட பின்னர் ஆவாஸ் கேமராக்கள் பொருத்தும் பணி சில இடங்களில் செயல்படுத்தப்படுவதாக சாலை போக்குவரத்து துறை கூறியது. வேக வரம்பை மீறும் வாகனங்களை கண்டறிவதுடன் சாலை போக்குவரத்து சமிக்ஞை விளக்குகளை மீறுவோரையும் ஆவாஸ் தானியங்கி விழிப்புணர்வு பாதுகாப்பு முறை கேமராக்கள் பதிவு செய்யும். ரெட் ஃபிளாக்ஸ் வகை ஒளிப்பதிவு கருவிகளை கொண்டு இயங்கும் ஆவாஸ் அண்மைய தொழில்நுட்ப மாற்றங்களுக்கு ஏற்ப மெருகூட்டப்படுவதாக JPJ தலைமை இயக்குநர் ஏடிஃபட்லி ரம்லி கூறினார். விபத்துகளையும் அதனால் ஏற்படும் மரணங்களையும் குறைப்பதற்கு ஏதுவாக ஆவாஸ் கேமராக்களை அனைத்து பகுதிகளிலும் மாற்றும் பணி கட்டம் கட்டமாக மேற்கொள்ளப்படும். இசை வேறுபாடுகளை கடந்து நேர்முறை சிந்தனைகளை நம்முள் விதைக்கச் செய்வது, அந்த வகையில் கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெறவும் மலேசிய சீன கலாச்சார நல்லிணக்கத்தை வலுப்படுத்தவும் எதிர்வரும் செப்டம்பர் 28 4000 பேருக்கு ஓரியண்டல் டிராம்ஸ் எனும் முரசம் கொட்டும் வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேசிய அரங்கில் நடைபெறவிருக்கும் இந்த நிகழ்ச்சியில் கல்வி அமைச்சின் ஒத்துழைப்புடன் பள்ளி மாணவர்களும் கலந்து கொள்ள உள்ளனர். அதில் 7 தமிழ் பள்ளிகளைச் சேர்ந்த 500 மேற்பட்ட மாணவர்கள் இடம்பெற்றுள்ளனர். முதல் கட்டமாக பத்துமலை தமிழ் பள்ளியில் மாணவர்களுக்கு முரசம் கொட்டும் நுட்பங்கள் பயிற்றுவிக்கப்பட்டன. மாணவர்களை இது போன்ற நிகழ்ச்சிகளில் ஈடுபட செய்வதன் வழி இசைத்துறையின் மீதான ஆர்வத்தை தூண்டிவிட முடியும் என்பதுடன் அவர்களின் கவனத்தையும் ஒருநிலைப்படுத்த முடியும். மக்கள் மத்தியில், குறிப்பாக மாணவர்கள் மத்தியிலே ஒற்றுமைத்துவத்தை பலப்படுத்த வேண்டும். இது நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு எக்ஸசைஸாக கூட இருக்கும். இந்த காலத்தில் பிள்ளைங்கெல்லாம் பார்த்தா எல்லாம் ஃபோனில் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பொழுதுபோக்காயிருது. இந்த ஃபோனில் விளையாடுறதோட எக்ஸசைஸ் மாதிரி ட்ராம் செஞ்சாக்கா நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை உதயம் ஆகும் என்று அவங்களுடைய எண்ணம். ஓரியண்டல் ட்ராம் என்பது இதை வச்சுனா அந்த காலத்தில் நம்ம தம்போரா அடிப்போம். தம்போரா தண்டோரான்னு சொல்லுவாங்களா, முரசு முரசு அடிப்பாங்க. அதே தான், அதே பாவனை தான். பார்த்தீங்களாக்கா வித்தியாசப்படுது பேர். சரித்திரம் படைக்கும் நாயகர்களாக நம்முடைய மாணவர்கள் இருப்பார்கள். அதே வேளையில் பெற்றோர்களும் இதில் வந்து கலந்துக்கலாம், பெற்றோர்கள் மற்றும் இதில் பார்வையாளர்கள். ஏன்னா அந்த ஸ்டேடியத்தில் 80,000 பேர் உட்காரலாம். ஃப்ரீ என்ட்ரன்ஸ். கின்னஸ் உலக சாதனை முயற்சியில் அங்கம் வகிப்பது பெருமை அளிப்பதாக மாணவர்கள் உவகை தெரிவித்தனர். இதுக்கு முன்னாடி நாங்கள் சுக்கான் டைம் வந்து பஞ்சாராகம் செஞ்சோம். ஸோ அப்போ வந்து எங்களுக்கு எங்கள் சிஸ் சர்ப்ரைஸ் கொடுத்தாரு, இந்த மாதிரி ஒரு இது நடக்குது, ஸோ நீங்களாம் வந்து ஜாயின் பண்ணணும்னு. ஸோ எங்களெல்லாம் இதில் சேர்த்துட்டாரு. அப்படி தான் நாங்கள் வந்து சேர்ந்தோம். லைக் ப்ரவுட் பண்ணுறதா, ஹாப்பியாக இருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு ஓகே, நானும் இந்த அளவுக்குலாம் போவேண்ணா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு.
ரொம்ப பெருமையாக இருக்கு. இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணுறேன். எங்கள் ஃபேமிலிக்கெலாம் தெரிஞ்சால் ரொம்ப சந்தோஷம், ப்ரௌடாக பண்ணுவேன். பெருமையாக ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப வந்து ஃபன்னாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்து நாங்கள் ஒன்றா ஸ்டே பேக் பண்ணி இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதான் என் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு போகிறனால ஒரு பயமாகவும் இருக்குது, சம் ஹாப்பியாகவும் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸோடலாம் செஞ்சது ஃபன்னாக இருக்குது. ஆக்சுவலி நான் ஒரு மியூசிக் லவர், எந்த மியூசிக் ஏற்றாலும் ஒரு 5 நிமிஷத்துலேயே எனக்கு கற்றுப்பேன். அதனால் எனக்கு விறுவிறுன்னு ஏறிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் பண்ணுறேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது பழகிறதுக்கு 1 வீக் எடுத்துச்சு. அப்புறம் அப்பா அம்மாலாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. நான் வந்து இவ்வளோ பெரிய இடத்துக்கு போகிறேன், இப்படி சாதனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா வந்து இது வரைக்கும் நான் இந்த மாதிரி உலக சாதனை படித்ததில்லை, முதல் முறையாக நான் சேர்னாலும் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. 4000 பேர் ஒன்றிணைந்து ஒரு கருவியை இசைக்கும் போது அதில் வெளிப்படும் அதிர்வுகள் நேர்முறை ஆற்றல் உடையவையாக இருக்கும். அதன் பலனை அனைவரும் பெற வேண்டும் எனும் நோக்கத்துடன் ஓரியண்டல் ட்ரம்ஸ் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், இளம் தலைமுறையினரிடையே தமிழின் தொன்மையை உணர்த்தி அதில் ஆற்றல் பெற வழிவகுக்கும் முயற்சிகள் ஆங்காங்கே மேற்கொள்ளப்படுகின்றன. அவ்வகையில் தேசிய அளவிலான 8ஆம் செந்தமிழ் விழா கடந்த 6ஆம் தேதி தொடங்கி இன்று வரை நடைபெற்றது. மாநில அளவிலான போட்டிகளில் வெற்றி பெற்ற தொடக்க இடைநிலை பள்ளி மாணவர்கள் தேசிய அளவிலான போட்டிகளில் கலந்து கொண்டனர். திருக்குறள் ஒப்புவித்தல், பேச்சு போட்டி, மேடை பேச்சு, கவிதை ஒப்புவிக்கும் போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தமிழ் இலக்கிய சுவடுகளை மாணவர்களிடையே விதைக்கும் விதமாக மலர்ந்த இந்த போட்டியில் 10 மாநிலங்களை சேர்ந்த 210 மாணவர்கள் பங்கேற்றனர். அவர்களுள் 60 மாணவர்கள் வெற்றியை தம் வசமாக்கினர். கவிதை ஒப்புவித்தல் போட்டியில் முதல் நிலையை வெற்றி. நான் நெகிரி செம்பிலான் மாநிலத்தை பிரதிநிதித்து வந்தேன். மகிழ்ச்சியா இருக்கு, பெருமையா இருக்கு. என்னை பயிற்றுவிற்ற கமலாசிரி, என்னோட எச்எம் கலாச்சு, என் அம்மா அப்பா, ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ. ஐ ஃபீல் வெரி ஹாப்பி, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அம்மாவுக்கு தேங்க்யூ சொல்ல போகிறேன். ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அபவுட் திஸ் அண்ட் இட்ஸ் ஆல் தேங்க்ஸ் டு மை அம்மா, ஷி ட்ரெயின் மீ ஃபார் திஸ். அண்ட் ஐ வுட் ஆல்சோ லைக் டு சே தேங்க்யூ டு மை குருபசா, மை டீச்சர்ஸ் ஹவ் கைடட் மீ ஆல் திஸ் வே. தேங்க்யூ, நன்றி, தேங்க்யூ. நான் திருக்குறள் போட்டியில் 2ஆம் நிலை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டயராலையும் நான் 1வது வந்தேன், மாநில அளவிலையும் 1வது வந்தேன், இப்போ தேசிய அளவில் 2வதாக வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு பயிற்றுவித்த ஆசிரியர்கள் கோமதி டீச்சர், குமரன் சார், அப்புறம் என் அம்மா அப்பா எல்லாருக்குமே, எனக்கு எல்லாருமே ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. நான் பேராக் மாநிலத்திலேருந்து வரேன். நான் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் 1வது நிலை. நான் வந்து மாவட்டம் நகரில் 1வது, அதே மாதிரி தேசியில் 1வது சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோட பயிற்றுநர்கள், என்னோட ஆசிரியர்கள், அப்புறோட பெற்றோர்கள் எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வரும் தலைமுறையினர் தொன்மத்தமிழை மறந்துவிடக் கூடாது என்ற உன்னத நோக்கத்தை செந்தமிழ் விழா கொண்டிருக்கின்றது. நாங்கள் நெகிரி செம்பிலன் மாநிலத்திலேருந்து வரோம். நாங்கள் வந்து தொடர்ச்சி அந்த மாவட்ட அளவிலான போட்டியிலேருந்து நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏறக்குறைய ஒரு 2 மாதங்களாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். நான் வந்து பேச்சு போட்டியில் வின் பண்ணேன், இடைநிலை பள்ளிக்கான பேச்சு போட்டி. மகிழ்ச்சியாக இருக்குது, பெருமையாக இருக்குது. நான் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் வந்து 4ஆம் நிலை வந்தேன். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் வந்து இந்த வயசுலேயே இந்த மாதிரி வரேன்னா, இன்னும் அப்புறமேனா நான் கண்டிப்பாக 1வது நிலை வருவேன். இன்றைக்கு வந்து கவிதை ஒப்புவித்தல் போட்டி இடைநிலை பள்ளி மாணவர்களுக்கான போட்டியில் வந்து எனக்கு முதல் பரிசு கிடச்சிச்சு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆக்சுவலி நான் எதிர்பார்க்காத ஒன்று தான் இது. ஏன்னா இதற்கு முன்பு இந்த போட்டி நடந்தப்போ 1 சுற்று மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இந்த வருடம் வந்து இந்த போட்டியில் 2 சுற்றுகள் இருந்துச்சு. 2வது சுற்று மிகவும் கடினமாக இருந்தது. ஸோ அதையும் தாண்டி இந்த நிலைமையில் முதல் பரிசு என்னால் எடுக்க முடியுது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் கவிதை ஒப்புவிக்கும் போட்டியில் 4ஆம் நிலை வெற்றி பெற்றிருக்கேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். பிகாஸ் நான் வந்து வருடம் இந்த தேசிய அளவிலான செந்தமிழ் விழாக்கு வருவேன். வருடம் எனக்கு வெற்றி கிடைக்கும். ஸோ அதே போல் இந்த வருடமும் எனக்கு வெற்றி கிடைத்தது எனக்கு மிக மகிழ்ச்சியை தான் அளிக்கிறது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் இந்த கவிதை ஒப்புவித்தல்ல. பல ஸ்ட்ரகிள்ஸ், கிளாஸ் தம்பாஹன், அப்புறம் நிறைய டியூஷன் அதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன். இது என்னோட இது ஒரு என்ன பண்ண பல சக்ரிஃபைக்கு இது ஒரு வெற்றி.
இந்த வகையில் நான் என் அப்பா அம்மா சிவநாதன் கஸ்தூரி, அதுக்கப்புறம் என் அக்கா நீதா சந்தியா, அப்புறம் ஆசிரியர் திருமதி கல்பனா தேவிக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். அவங்க இல்லைன்னா என்னால் இங்கே வந்திருக்க முடியாது. கல்வி துணை அமைச்சர் வாங் காவோ இந்த நிகழ்ச்சியை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். தமிழ் அமுதத்தை மாணவர்களிடத்தில் கொண்டு செல்லும் ஓர் அற்புத முனைப்பாக இந்த செந்தமிழ் விழா அமைந்ததாக வருகை அளித்தோர் பாராட்டினர். இந்த மித்ரா மற்றும் பாஸ் பிக்சர்ஸ் நடத்திய கிரியேட்டிவ் மல்டிமீடியா ஒர்க் ஷாப்ல கலந்துக்கிட்டேன். இந்த ப்ரோக்ராமை எடுத்து நடத்திய மித்ராவுக்கு நான் முதல்ல ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னமாரி உள்ளவங்க ஐடியா இருக்குது, ஆசை இருக்குது, ஆனால் யார்கிட்ட போய் கற்றுக்கிறது, இல்லை இதுக்கு எவ்வளோ பணம் செலவாகும்னு யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் எங்களுக்கு ஒரு இலவசமான இந்த ப்ரோக்ராமை அவங்க நடத்தியதற்கு மித்ராவுக்கு மிகவும் பெரிய நன்றி. முந்தி வந்து என்னோடய ஆசை, அப்புறம் அது ஜஸ்ட் ஒரு கனவாகவே போச்சு. அப்புறம் ஒரு ஒரு கம்பெனியில் வந்து அடிக்கடி வந்து வருஷம் வருஷம் வந்து ஒரு காம்படிஷன், ஸ்கிரிப்ட் காம்படிஷன் நடத்துவாங்க. ஸோ ஒரு ரெண்டு வருஷம் நான் வந்து ஐடியா வச்சுருந்தேன், ஆனால் என்னால் முடிக்க முடியாது. ஆனால் இந்த வருஷம் அவங்க நடத்திய ப்ரோக்ராமில் என்னோடய ஸ்கிரிப்டும் அந்த சப்மிஷனில் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் மித்ரா மற்றும் பாஸ் பிக்சர்ஸ் நடத்திய இந்த ப்ரோக்ராம் தான். வன்முறைகளை ஒடுக்கி நாட்டை முன்னேற்ற பாதைக்கு இட்டுச் செல்ல ஆயத்தமாவீர் வங்காளதேசத்தின் இடைக்கால அரசாங்க தலைவரும் நோபல் பரிசு வெற்றியாளருமான முகமது யூனுஸின் அறைகூவல் அது. நிர்வகிக்கும் இடைக்கால அரசாங்கத்தை வழிநடத்தும் தலைவராக 84 வயது முகமது யூனுஸை அதிபர் முகமது ஷஹாபுதீன் நியமித்ததை தொடர்ந்து நாளை பதவியேற்பு சடங்குகள் நடைபெற உள்ளன. ஷஹாபுதீன் மாணவர் இயக்க தலைவர், ராணுவ தலைவர் ஆகியோருடன் கலந்தாலோசிக்கப்பட்ட பின் இந்த முடிவு எட்டப்பட்டது. ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியில் இருந்து விலகுவது மட்டுமின்றி நாட்டை விட்டே அவர் வெளியேற வேண்டும் என வலியுறுத்தி மாணவர்கள் பேரளவிலான ஆர்ப்பாட்டத்தில் இறங்கினர். அவர்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாக இது கருதப்படுகிறது. தாய்லாந்தின் பிரபல அரசியல்வாதியான பித்தா லிம்ஜாரோ என்றார் அரசியலில் ஈடுபட 10 ஆண்டுகளுக்கு தடை. மன்னருக்கு எதிராக சட்டத்திருத்தத்தை முன்மொழிந்த அவரது அரசியல் கட்சியை கலைக்க நீதிமன்றம் அதிரடி உத்தரவிட்டது. தாய்லாந்தில் கடந்த ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் புரோகிரசிவ் மூவ் ஃபோர்வர்ட் கட்சி அதிகமான தொகுதிகளை கைப்பற்றியது. அந்த கட்சியின் பிரதமர் வேட்பாளராக பித்தா லிம்ஜாரோ என்றாட் அறிவிக்கப்பட்டார். எனினும் ராணுவத்தால் நியமிக்கப்பட்ட தாய்லாந்தின் மேலவை அவரை பிரதமராக அங்கீகரிக்க மறுத்துவிட்டதை தொடர்ந்து பித்தாவின் கூட்டணியால் ஆட்சி அமைக்க இயலாமல் போனது. அந்நிலையில் தேர்தல் பரப்புரையின் போது மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் மன்னருக்கு அதிகாரம் வழங்கும் சட்டப்பிரிவில் மாற்றங்களும் திருத்தங்களும் மேற்கொள்ளப்படும் எனும் வாக்குறுதியை MFP அளித்திருந்தது. அதுவே பீத்தா நகர் மற்றும் இளம் வாக்காளர்களின் நம்பிக்கையை வெல்லவும் செனட் அவையில் வாக்குகளை இழக்கவும் காரணமாக அமைந்தது. மன்னரை அவமதிக்கும் வகையில் அவருக்கு எதிரான சட்டத்திருத்தத்தை கைவிடும்படி 6 மாதங்களுக்கு முன்பு அந்த முதன்மை எதிர்க்கட்சிக்கு அரசமைப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆயினும் விதிகளை மீறியதற்காக அந்த கட்சியை கலைக்க உத்தரவையும் பீத்தாவுக்கு 10 ஆண்டுகள் அரசியல் தடையையும் விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. தாய்லாந்தின் மக்களாட்சி முறைக்கு மறுட்டலாக உருவெடுத்திருக்கும் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம், ஐநா முதலியவை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இனவாதத்துக்கு எதிராக 1000+ பாலஸ்தீன ஆதரவாளர்கள் லண்டனில் திரண்டனர். இவ்வார தொடக்கத்தில் இங்கிலாந்தின் பெருநகர்களில் மேற்கொள்ளப்பட்ட போராட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பேரணி நடைபெற்றது.
குடியேற்ற எதிர்ப்பு கும்பல் நடத்தும் போராட்டங்களில் வன்முறை தலைவிரித்தாடுகிறது. அதனை கண்டித்தும் இனவாத சர்ச்சைகளை எதிர்த்தும் பாலஸ்தீன ஆதரவாளர்கள் அமைதி பேரணியை நடத்துகின்றனர். முஸ்லிம்களை எதிர்த்து இங்கிலாந்தில் கடந்த ஒரு வாரமாக போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. கடந்த வாரம் சவுத் போர்ட்டில் நிகழ்ந்த கத்திக்குத்து தாக்குதலில் சிறார் மூவர் உயிரிழந்ததை அடுத்து அங்கு ஆர்ப்பாட்டங்கள் வெடித்தன. அந்த தாக்குதலுக்கு காரணமான ஆள் அந்நிய நாட்டவர் எனும் பொய் செய்தி பரவியதை அடுத்து அங்கு நிலைமை மோசமாகியுள்ளது. 10 லட்சம் போலியோ தடுப்பு மருந்துகளை போர் மூண்டுள்ள காசாவுக்கு அனுப்புகிறது உலக சுகாதார நிறுவனம். பாலஸ்தீன எல்லையில் கழிவு நீரில் போலியோ கிருமிகள் கண்டறியப்பட்டதை WHO பொதுச் செயலாளர் டெட்ரோஸ் அட்ஹனம் உறுதி செய்தார். சுகாதார பணியாளர்கள் காசாவில் சுதந்திரமாக நடமாட அனுமதி அளிக்கப்பட வேண்டும். மக்கள், குறிப்பாக குழந்தைகள் உடனடியாக போலியோ தடுப்பு மருந்தை பெற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதை டெட்ரோஸ் சுட்டினார். அதற்கு போர் நிறுத்தம் அல்லது சில நாட்கள் சண்டை ஒத்திவைப்பு அவசியம் என்றார் அவர். தடுப்பு மருந்து வழங்கும் நடவடிக்கையின் போது போக்குவரத்து சிக்கல் ஏற்படலாம் என WHO உலக சுகாதார குழு தெரிவித்தது. கால்வாய் அல்லது கழிவு நீரில் இருந்து தொற்றும் போலியோ வைரஸ் மிக விரைவாக பரவும் தன்மையை கொண்டது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி பதக்கத்தை நோக்கி முன்னேறுகிறார் தேசிய நீச்சல் வீராங்கனை நூர் டபிதா சப்ரி. மகளிருக்கான 3 மீட்டர் உயரத்திலிருந்து நீரில் குதிக்கும் போட்டியின் இறுதிச் சுற்றுக்கு அவர் தேர்வானார். நாட்டின் சைக்கிளோட்ட வீரர் டாத்தோ முகமது அசிசுல் ஹஸ்னி அவாங்கின் பதக்க கனவு பொய்த்தது. அதிவேக சைக்கிளோட்டத்தில் ஈடுகொடுக்க முடியாததை அடுத்து அதன் காலிறுதிக்கு செல்லும் வாய்ப்பை அவர் நழுவவிட்டார். ரிபிஷாஷ் 1:8 சுற்றில் அவருடன் களம் கண்ட வீரர் மத்தியோஸ் ரூடிக் 9.966 நொடிகளில் வாகை சூடினார். அவரை விட 0.19 சுழியம் நொடி பின்னால் வந்த டத்தோ முகமது அசிசுல் ஹஸ்னி அவாங் பின்னடைவை சந்தித்து 3 இடத்தை பிடித்தார். 2 சுற்றில் வெற்றி பெறுபவர் மட்டுமே காலிறுதிக்கு தகுதி பெறுவார். தேசிய பளு தூக்கும் வீரர் முகமது அனி கஸ்டான் நாட்டுக்கு வெண்கல பதக்கத்தை வெல்லும் வாய்ப்பை 1 கிலோகிராம் வேறுபாட்டில் நழுவவிட்டார். 61 கிலோகிராம் எடையினருக்கான பிரிவில் 297 கிலோகிராம் எடையை முகமது அனிக் தூக்கினார். இதன் வழி 296 இருந்த தமது தேசிய பளு தூக்கும் சாதனையை அவர் முறியடித்தார். 310 கிலோகிராம் எடையை தூக்கிய சீனாவின் லீஃபா பின் தங்கப்பதக்கத்தையும் 303 கிலோகிராம் எடையை தூக்கிய தாய்லாந்தின் திரப்போங் சிலச்சாய் வெள்ளிப்பதக்கத்தையும் 298 கிலோகிராம் எடை தூக்கிய அமெரிக்காவின் ஹாம்டன் மாரிஸ் வெண்கல பதக்கத்தையும் கைப்பற்றினர். முதுமொழி காஞ்சி காதலின் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல். ஒருவரிடம் அன்பை காட்டிலும் தமது உயரிய பண்பை கண்டு மதிக்கும் முறையில் அவர் அஞ்சி ஒழுகும்படி நடந்து கொள்ளுதல் சிறந்தது என உரைக்கிறது சங்கநூலாம் முதுமொழி காஞ்சி. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி. மலேசியா மடானி ஜீவா மர்டேக்கா.